வா எங்க மாள கணம் நீங்க எங்கட போறீங்க இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்துட்டு இப்பதான் பக்கத்து ஊருக்கு போய் நெல் வித்துட்டு வரேன் சொல்லிட்டு போறாரு மாமா எங்க அப்பா எனக்கு சந்தையில இருந்து புது சட்டை பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன் சொல்லிருக்காரு அடட அதான் என்னைக்கு எல்லாம் இன்னைக்கு குளிக்கறியா பார் தம்பி புது சட்டை வந்தேனே மாமா குடுக்குறியா நான் போட்டுக்கறேன் ஓ தரேன் நீங்க மொட்டை அடிச்சிக்கிறீங்களா ஐயோ மொட்டையா ஆமாடே இவருக்கு கோயில்ல மொட்டை போட்டு காது குத்துறேனே ரொம்ப நாள் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவர்தான் இதெல்லாம் நம்ப மாட்டாரே இவ்ளோ நாள் வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு தான் சரினு சொல்லி நெல்ல வித்துட்டு அப்படியே இவனுக்கு புது துணி வாங்கிட்டறேன்னு சொன்னாரு அத தான் சொல்றா அதுக்கு நேர வர வேணாமண்ணே நேர வந்தாச்சு தங்கச்சி மாமா முறைக்கு தான் நான் வந்துட்டேனே ஏன் மடியில உட்கார வச்சு ஜாம் ஜாம் மொட்டை அடிச்சுமோ ஏய் மொட்டை அடிக்க போறாங்களே வணக்கம் வணக்கம் ரத்தம் ரத்தம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க அதான் நான் ஓடி வந்தேன் நான் ரத்தம் கொடுக்குறேன் டாக்டர் ஐயோ எனக்கு அவனுடைய உயிர் தான் முக்கியம் நீங்க கொடுக்க வேண்டியது இல்லைங்க இவரோட பிளட் சூட் ஆச்சு கொடுத்துட்டோம் தேங்க் யூ ஓ தம்பி நீங்க கொடுத்தீங்களா ஆமாங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா நீங்க சிவாவுக்கு என்ன வேணும் சொந்தமா இந்த காலத்துல எந்த சொந்தக்காரன் சொந்தக்காரனுக்கு உதவறாங்க நான் வெறும் நண்பன் தான் அப்படியா நண்ப என்ன அப்படி தான் பா இருக்கணும் இந்தா நீ ரத்தம் கொடுத்ததுக்கு இத வச்சுக்க ஐயோ நீங்க விசாரிச்சதே பெருசுங்க இதெல்லாம் வேண்டாங்க நான் கூட சொந்தக்காரன் இல்லப்பா நண்பன் தான் சும்மா வச்சுக்க நீ வேண்டங்க வேண்டாம் நீ சிவா பொண்டாட்டி இல்ல சிவாவ ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நல்ல வைத்தியம் பாரு இந்தா வாங்கிக்கமா ஊருக்கு பெரிய மனுஷன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா குத்து இரு கொலை இருமா என் புருஷன் அடிச்சு போட்டுட்டு இங்க குசலம் விசாரிக்க வந்திருக்கியா உனக்கு உதவி செய்யலாம் தான் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தேன் என் பெரிய மனச புரிஞ்சுக்காம நீ அவசரப்பட்ட நாலு பேருக்கு முன்னால கொடுத்தா நீ எதையும் வாங்க மாட்டியா பைச கொடுத்தாதான் வாங்குவியா மயாண்டி சொன்னான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு முதல்ல வெளியே போ என்னடா அவ மதுரை எரிச்ச கண்ணகி மாதிரி ஆழ்த்திக்கிறா வெளியே தானே போனோம் வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுறேன் அவளை பிடிச்சு போனா
பத்தினி மாதிரி பச பாத்தி பகல்ல பார்த்திங்க ராத்திரில சிவா குடுத்து வச்சவடி அவரை பத்தி ஏதாவது பேசினா உனக்கு அழகி போடும் படத்துல வர்ற சிவாஜி சார் மாதிரியே இருக்கு யார் நீ அது என்னன்னு கிரியா அது கம்பு நான் சப் இன்ஸ்பெக்டர் தெலுபன் டியூட்டில ஜாயின் பண்ண என்ன அது கல்வெட்டு போலீஸ் ட்ரெஸ்ல வந்திருக்க மிஸ்டர் பாலைய உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் என்ன தம்பி சின்ன பசங்க ஏபிசிடி சொல்ற மாதிரி அரெஸ்ட் கிரஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க என்ன விஷயம் சிவாவோட மனைவி செல்லக்கிளிய கருப்பழிச்சு கொன்ன குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன் அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா சார் தம்பி என்னமோ சொல்லுது தம்பி சார யாருன்னு தெரியலையா இவர் தான் டிஎஸ்பி முருகேசன் சார் என் பேர் திலபன் இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படியே இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொண்டு வந்திருக்கீங்களா எஸ் மிஸ்டர் திலபன் வாட் இஸ் திஸ் கற்பழிப்பு கேஸ் எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்க எவ்வளவு ஒருத்தி வயத்தோலி தாங்காம தற்கொலை பண்ணிட்டு இருக்கா அதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் சார் இந்த கேஸ் எனக்கு பர்சனலா தெரியும் என் கண் முன்னாடியே அந்த ஆள் அந்த பொண்ணு போலீஸ்கார வேலை சாட்சி சொல்றது இல்ல சார் நான் வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ் சார் சட்டத்தை காப்பாத்த வேண்டிய நாமளே எப்படி ஷட் அப் சட்டத்தை பத்தி உன்னோட எனக்கு நல்லாவே தெரியும் வைத்துவலி கேஸ்னா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நீ பாட்டு சொன்னதே சொல்லிட்டு இருந்தா எப்படி காக்கி சட்டையை மாட்டிட்டா ஆகாயத்து பூமிக்கு குதிக்கணுமா என்ன நிதானமாவும் நீக்கு போக்காவும் நடந்துக்க தெரியும் இந்தா சார் நியாயமாவும் நடந்துக்கணும் இல்லையா
என்ன நீ நான் என்ன சொன்னா எடுத்து பேசிட்டு இருக்க சார் தயவு செய்து எனக்காக அந்த எஃப்ஐஆர் இன்னொரு தடவை படிங்க எல்லா எஃப்ஐஆர் சார் இதான் இந்த கேஸோட எஃப்ஐஆர் இதா இதை ஃபாலோ பண்ணு என் நிலையிலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலிருந்து தவறவே மாட்டேன் என்றும் உறுதி கூறுகிறேன் என்ன தம்பி மலைச்சு போயிட்ட போய் அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க அம்மம்மா இதயம் எரியும் கொடுமை நடந்ததே பூமாலை கடலில் விழுந்து கருகி போனதே தீயோடு தீயாகி தீந்தாயே அம்மம்மா எரியும் சிதையிலே நிலவும் கருகவே தனிமை சிறையிலே மனதும் முருகவே அன்பு நெஞ்சமே இங்கு அனலில் வேகுதே துன்பம் ஒன்றுதா என் சொந்தமானதே கனவுகள் கருகவே தனிமைச் சிறையிலே மனதும் முருகவே அன்பு நெஞ்சமே இங்கு அனலில் வேகுதே துன்பம் ஒன்றுதான் என் சொந்தமானதே
என்ன தம்பி, என்ன தெரியல இங்க எதுக்கு வந்த? இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம், இதுல ஏன் அனவசியமா நீ தலையிடுற? எதுடா பெரிய இடத்து சமாச்சாரம், கள்ளச்சாரம் காய்ச்சறத? புரியாம பேசுற, பேசாம வாலாட்டாத போமா. வாங்க இன்ஸ்பெக்டர், நானே உங்களை பார்க்கலாம்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. வீடு தேடி வந்திருக்கீங்க, காபி இப்படி சாப்பிட்றீங்களா? காஃபி சாப்பிட வரல, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன தம்பி விளையாடுறீங்களா? எனக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். திமிர் பிடிச்ச ஒரு குதிரை காலை உடைக்கிற விளையாட்டு. மிஸ்டர் பாலைய, உங்கள் தோட்டத்தில் கள்ளச்சாராய காய்ச்சின குற்றத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன். ம், அவசரப்படாதீங்க தம்பி. டே மாறி, அந்த ஓலையை கொண்டாடா. ஐயா, என்கிட்ட இல்லடா, அங்க கொடு. என்ன புதுசா நில வாங்கின பட்டாவா? புலிவால்ல ஊஞ்சலாடுறீங்க தம்பி, ரொம்ப ஆபத்து. என் முப்பாட்டன்லாம் சிலம்ப விளையாடுறதுக்கு கம்பெடுக்கல, உலக்கே எடுத்தவங்க. என்னுடைய அனுபவம் தான் உன் வயசு. நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சுதான் நான் முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கேன். என்னைய அரெஸ்ட் பண்ண வந்த தம்பி, நான் ஆள பிறந்தவன்பா, என்னை யாரும் அடக்க முடியாது. இப்ப நீ தப்பிச்சுட்ட, உன் கையில வழங்க மாட்டி வீதி வீதியா உன்னை கூட்டிட்டு போல. பார்க்கலாமா? என்ன சொல்றீங்க? கிடைக்க என்னாச்சு? என்னாச்சு? மானம் போன பொண்டு மரணம் தானே பாரு. வாங்க இன்ஸ்பெக்டர். போலீஸ்காரங்கிட்ட எப்படி மரியாதையா பேசுறதுன்னு தெரியாது. ஏமாத்திட்டியடா,
என் கடமையை செய்து வந்திருக்கேன். எதுவும் கடமை என் புரட்டை கொலை உன்னை நம்பிட்டு இருந்தனே என் புத்திய சிரிப்பா அடிக்கணும். பேசிட்டு இருக்கீங்க, எழுதிட்டு போங்க. எனக்கு தெரியும், எழுதிட்டோம். என்னடா இவன் நன்றி கட்டவன், நம்மளே புடிச்சு ஜெயில போட்டான்னு ஆச்சரியப்படுறியா? ஆச்சரியம் இல்ல, ஆத்திரம் இல்ல. போலீஸ்காரன் சிநேகத்தை பத்தி அனுபவ ரீதி எனக்கு தெரியும், நீ மட்டும் விதி விலக்கல. ஒரு கொலை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் போலீஸ்காரன் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போ என் மனைவியோட மானத்தை பறிச்சு அவளை சாகடிச்ச அந்த மகாபாவிக்கு மாலை போட்டு மரியாதை பண்ண சொல்றியா? நான் பழி வாங்கணும். சிவா, நீ ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு. அண்ணா எழுதுன வேலைக்காரி படம் பார்த்திருக்கியா? அதுல வேதாச்சலம் ஒரு கதாபாத்திரம், அப்படியே நம்ம ராஸ்கல் பாலையா மாதிரி. அந்த வேதாச்சலத்தால பாதிக்கப்பட்ட ஆனந்துங்கிறவன் அவனை அணு அணுவா பழி வாங்கணும், கொல்ல மாட்டான். ஆனா எவனை கொல்லணும்? திலீபா அவன் காமாதகார பிசாசு, ரத்த வெறி கொண்ட ராட்சசன். திலீபன் என்ன வெளில விடு, அவன் தலையை சீவிட்டு அதே தலையோடு உங்ககிட்ட வந்து சரணடைறேன். திலீபன் ப்ளீஸ் ப்ளீஸ் திலீபன். சிவா, உன்னை லாக்கப்ல வச்சிருக்கதே உன் உயிரை காப்பாத்த. எனக்கு நிறைய வேலை இருக்கு. திலீப் திலீப்